நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் வார்டு விழிப்புணர்வு காவலர் திட்டம் துவங்கப்பட்டது. புதிய திட்டம் மூலம் பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறையும் என துணை ஆணையர் சரவணன் நம்பிக்கை. நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் மக்களை தேடி மாநகர காவல் என்ற தலைப்பில் பல்வேறு காவல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகர பகுதியில் வார்டு விழிப்புணர்வு காவலர் என்ற திட்டம் புதிதாக தொடங்கப்பட்டது. பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் மாநகர காவல் ஆணையர் தீபக் தாமோர், துணை ஆணையர் சரவணன், டவுன் உதவி ஆணையர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்று வார்டு விழிப்புணர்வு காவல் திட்டம் தொடர்பான ஆலோசனைகளை காவலர்களுக்கு வழங்கினர். இத்திட்டப்படி நெல்லை மாநகரம் முழுவதும் உள்ள 55 வார்டுகளுக்கும் தலைமை காவலர் அல்லது சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆணையர் தீபக் தாமோர் தலைக்கவசம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வார்டு விழிப்புணர்வு காவலர்கள் பங்கேற்ற வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இத்திட்டம் குறித்து துணை ஆணையர் சரவணன் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், நெல்லை மாநகர் பகுதியில் வார்டு விழிப்புணர்வு காவல் என்ற புதிய திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தலைமை காவலர் அல்லது சிறப்பு உதவி ஆய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அந்தந்த வார்டில் சட்டம் மற்றும் சட்டவிரோதமான செயல்கள் குறித்து கணக்கெடுத்து தங்களது அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். வார்டு பொறுப்பு அதிகாரியாக அவர்கள் செயல்படுவார்கள். இந்த திட்டம் மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் என்று நம்புகிறோம். ரோந்து காவலர்கள் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த வார்டு காவலர்கள் சம்பந்தப்பட்ட வார்டு முழுவதும் அவர்கள்தான் பொறுப்பாக செயல்படுவார்கள். எனவே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் முன்பே அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் இன்று 55 வார்டுகளிலும் வார்டு விழிப்புணர்வு காவலர் என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தலைமை காவலர் அல்லது சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அந்த வார்டுகளில் உள்ள சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் சட்டவிரோத பிரச்சனைகளை கணக்கில் எடுத்து அவர்கள் தங்களுடைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளருக்கு தகவல் கொடுத்து அந்த வார்டினுடைய பொறுப்பு அதிகாரியாக செயல்படுவார்கள். இந்த திட்டம் என்பது மக்களுக்கும் காவல்துறைக்குமான இடைவெளியை குறைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த குடியரசு நாள் அன்று இந்த திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இது விரைவில் திருநெல்வேலியுடைய அனைத்து பகுதிகளும் நல்ல ஒரு பலனை எங்களுக்கு தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சார், ஆல்ரெடி நம்ம ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து ரோந்து பணியில் வந்து காவலர்கள் ஈடுபட்டுருக்காங்க. இந்த ரோந்து காவலருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த ரோந்து காவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வேறு வேறு பகுதியில் வந்து அவங்க வந்து ரோந்து வந்து பார்ப்பாங்க. இந்த வார்டு காவலர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வார்டு நடக்கக்கூடிய அந்த வார்டுக்கு அவங்க தான் ஒரு உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் போல அங்கே நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஆய்வாளருக்கு மிக ஒரு பக்க துணையாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வாளருக்கு வந்து சொல்லி பிரச்சனை வருவதற்கு முன்பாக அதை வந்து பிற அரசு துறைகளோட உதவியோடு அதை தீர்ப்பதற்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. இது அந்த வார்டு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சொந்த ஊர் போல் அவங்க பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.